வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்கிற சண்முகநாதன் டேம், அதாவது எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு சின்ன டேம், அந்த இடத்துல தான் இருக்கோம் நம்ம. நாங்கள் எப்போயுமே எப்படி வரோம்னு சொல்லுமா, ஸ்கூல் டைம் இல்லைன்னா லீவ் டைம்னா கிரிக்கெட் அந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலுமே பசங்களோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நல்லா கட்டிச்சோத்தை கட்டிக்கிட்டு இங்கே சுற்றுறதுக்காக வந்துடுவோம். இப்போல்லாம் சின்ன சின்ன பசங்க பூரா ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அந்த மாதிரி விளாடுவாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது அந்த மாதிரிலாம் கேம்லாம் கிடையாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கடிச்சோத்தை கட்டிட்டு இங்கிட்ட தான் கடிச்சவோ பசங்களோட வந்துடுவோம். இங்கே மாடு தொழுவெலாம் இருக்கும், ஸோ தொழுவு இதுக்குள்ளே பசங்களோட உட்காந்துக்கிட்டு ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இங்கே தான் இருப்போம். காலையிலேருந்து நல்லா வெயில் அடிச்சிச்சு, இப்போ கொஞ்சம் வெயில் தாளுது, பறவையோட வெயில் வந்துருச்சு. எப்போவுமே இந்த மாதிரி பக்கமாக வந்தீங்கன்னா தண்ணி எப்போவுமே வாட்டர் கன் வச்சுக்கணும், ஏன்னா கஷ்டம்தான். இங்கே மலை மேலே பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் ஒன்று இருக்குது, அது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்குத்தே நல்லா கும்பிடுவாங்க. வருஷத்துக்கு ஒருனாவது இங்கே வந்து ஊர் மக்கள் அதிகமாக இருப்பாங்க, வந்து போவாங்க இந்த கோயிலுக்கு. மற்றன வருவாங்க, ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. சார் நீங்கள் எத்தனை வருஷம் தெரியல மாடு மேய்ச்சி தெரியுங்க? இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ப்பா. நம்ம ஃபேண்ட் ஷர்ட்லாம் போட்டிங்களே, பயங்கரமாக இருக்கு. நல்ல ஒரு மனுஷன் வந்து கேட்குதுங்க. இங்கே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மலை மாடுகள் அதிகமாக இருக்கும், தொழு மாடுகள் அதிகமாக இங்கே தான் வந்து தொழு போட்டுருப்பாங்க, அதிகமாக இதே காட்டில் மேயும். அவ்வளோதே மக்களே, கோயிலுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ மேலே வந்து ஃபால்ஸுக்கு போகிறோம், தீர்த்த தொட்டிக்கு. தீர்த்த தொட்டி கிடையாது, அது ஒரு ஃபால்ஸ் மாதிரி தான் வரும், மலையோட ஒட்டி. ஆமாம், அங்கே எப்போயுமே தீர்த்தம் விழுந்துகிட்டே இருக்கும் தண்ணி. நாளைக்கும் கோடைக்கும் தீர்த்தம் மட்டும் குறையவே கூடாது, எப்போயுமே அங்கே இடத்துல தீர்த்தம் விழுந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னு தெரியல. இல்லை இந்த மாதிரி பாறை நடக்கும்போது மட்டும் என்றைக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக நடங்க. பார்க்குறதுக்கு ஈஸி அப்படின் தெரியும், லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் கால் பேச வைக்கிறார், எங்கேயும் போக முடியாது. மீன் உள்ளதே உட்காந்துக்கணும், கட்டுக்கு வச்சு தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும், ஐஸ் கூட தோச்சுக்கும், காலே வைக்க முடியாது. அந்த தெரிது பார்த்தீங்களா, அங்கேருந்தே ஊற்று வரும், அந்த ஊற்று எப்போவுமே ரெகுலராக விழுந்துக்கிட்டே இருக்கும். மக்களே இப்போ அந்த தீர்த்தம் இருக்கிற இடத்த போய் பார்ப்போம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தீர்த்தம் எங்கேருந்து வருதுன்னு, யாருக்கும் தெரியவே தெரியாது. ஆனால் அதுவாக சுயம்பாக வந்து ஒரு இடத்துலேருந்து பிறந்து வரும். வாங்க பார்ப்போம் அதுவான. இதுக்குள்ளே தான் தீர்த்தம் இருக்குது, அது எங்கேருந்து வரும்னே தெரியாது, மரத்தோட வேர்லேருந்து வர மாதிரி தான் வரும் பார்த்தீங்களா. அதுதான் அந்த இலதலையாக இருக்குல்ல, அது உள்ளதேருந்து வரும் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக போதும், மரத்தோட வேர்லேருந்து வரும் உங்களுக்கு. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடர்ந்த காட்டுப்பகுதி இருக்கும், இது ரொம்ப ஆபத்தான இடம். இங்கேனா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இங்கே வாழ்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம். அப்படிலாம் பில்டப் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அவ்வளோ பில்டப்லாம் இல்லை. காடை பார்த்து மனுஷன் பயப்பட தேவையில்லை, மனுஷனை பார்த்து தான் காடு பயப்படணும். காடுனால மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மனசுனால தான் காட்டு பிரச்சனை. இப்போ வந்தாலும் ஒரு இடத்துக்கு போவேன், அந்த இடத்தோட சீனரி எனக்கு வந்து பிடிங்க, உட்காந்து அமைதியாக உட்கார்றது அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் வாங்க வேணால் போவோம், அந்த இடத்துல போயிட்டு வந்தோம் பார்க்கலாம். மாதிரி ஃபால்ஸ் ஏரியாக்குள்ளே அதுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் பார்த்து மட்டும் நடந்து போங்க, சிலந்தி பூச்சி நிறைய கட்டியிருக்கும் போல். அது நம்ம வீட்டில் இருக்க சிலந்தி மாதிரி இருக்குது, அது ஒவ்வொன்றும் வந்துட்டே இருக்கும். இதுக்கு மேலே போக முடியாது, டேஞ்சர் இவ்வளோ தான். இதுக்கு மேலே போனால் ரொம்ப டேஞ்சர் ஆகும், ஃபாரஸ்ட் அதுக்கு மேலே அலவுட் கிடையாது. என்றைக்குமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா ஃபாரஸ்ட் அலவுட் இருக்க ஏரியா வரைக்கும் மட்டும் போவாங்க, தாண்டி போகாதீங்க, அடுத்து வரது சிக்கல். அப்படியே மூலிகை வாசனை அவ்வளோதான் இருக்குது, சம்மூணு பச்சை வாசனை இப்போ செம்மையாக இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தால் எங்கள் அப்பாவோட நான் வந்து அவர் அடிக்கடி, எங்கள் அப்பாவோட எங்கேயாவது வெளியே போனோம்னா எங்கள் அப்பா அடிக்கடி போராட்டம் தான் சொல்லுவார், இந்த இடமா நான் விளாண்ட இடம்டா, இங்கெல்லாம் ஃபுல்லாக மரமாக இருக்கும் காடாக இருக்குங்க. இப்போ அந்த இடம் பூரா கட்டடம் ஆயிடுச்சு, இப்போ நான் விளாண்ட இடம் எல்லாம் போய் கட்டடம் ஆயிடுச்சு. நீ வர ஜென்ரேஷனுக்கு நான் இந்த மாதிரி மரத்தை காமிக்கணும்னா ஊதுக்கு ஊதுக்கு போகிறோமா 10 கிலோமீட்டர் தாண்டி தான் வரணும். Thank you.
மக்களே, குருவி கூடு மக்களே, அழகாக இருக்குது. எப்படி குருவி கூடு விட்டுருக்கணும் ராய், குட்டி குருவி கூடு. ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தியது கோயில். இது சன்மூகநாதர் கோயில் வந்து 2000 வருஷத்துக்கு முந்தியது. அந்த இருக்கு பாருங்க, அந்த மண்டபம், அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா மீன் சின்ன இருக்கும். எந்த மண்டபத்துலமா? அந்த கருப்பசாமி கோயில் முன்னாடி இருக்கு. அதில் மீன் சின்ன இருக்கும். பாண்டியர் சின்ன, பாண்டியர் சரி 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 சின்ன சரி. அவர் கண்ணகி கோவில குளக்கலத்தில் வச்ச உடனே அந்த அம்மா கோபாவேசத்தோடு வந்து, என் புருஷன் கலவனா கல்வனா கலவாணியா எப்படிரா கண்டுபிடிச்சேன்னு அவளோட சண்டையை பிடிச்சி அவங்க ரெண்டு பேருமே இறந்து வராங்க. சரிங்களா, குற்றத்தை நிரூபிக்க முடியாமல். அப்போ அந்த அம்மா பொறுமை இழந்து, நம்ம புருஷனை இப்படி செஞ்சு விட்டாங்களேன்னு அகங்காரத்தில் உசுரம்பட்டி பாதவழி வர்றாங்க. அந்த உசுரம்பட்டி பாதவழி வரும் வழியில் இது புறமே வன வனாந்தரம், சித்தர்கா முனிவர்கா நிறைய மூலிகை எல்லாம் இருந்திருக்கு. சரிங்கம்மா, இந்த பாதவழி வருது, இந்த அம்மா பூராத்தையுமே எரிச்சு போடும், பின்னாடி ஏகப்பட்ட தீஜு வாழை வருது அப்படின்னு சிவபெருமான் பார்த்து முருகனை எழுப்பி விட்டு, எப்போ அந்த அம்மா கோபத்தை குறைக்க போறப்பா அப்படின்னா, அவர் வந்து பச்சிளம் குழந்தைய இந்த வனத்துக்குள்ளார படுத்துன்னு அழுதுட்டு இருந்திருக்காரு. சரிங்கம்மா, சரிங்கம்மா. இந்த அம்மா என்னாலே இருந்துட்டாலும், எவ்வளோ கொடுசூரியா இருந்தாலும் பச்சை பிள்ளையன்னா தாய் மனசுதே வரும். சரிங்கம்மா, சரிங்கம்மா. அந்த என்ன இப்போ இந்த பார்த்தா வனாந்தரமாக இருக்கே, இதுக்குள்ளார பச்சை பிள்ளைய அழுகுறது கேட்குது அப்படின்னு அந்த அம்மா ஒத்து பார்க்கையில் பிள்ளைய சரி 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 தூக்கி வாரி அணைக்கும் போது கோபத்தை குறைங்க, முப்பிறவியில் நீங்கள் காளி, இப்பிறவியில் நீங்கள் கண்ணகி, சரி 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 இந்த கோபத்தை குறைச்சிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறம்போது உங்கள் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ தீஜு வாழைன்னு நிறைய தண்ணியில் மிஞ்சிடும், காற்றுல மிஞ்சிடும், தீயில மிஞ்சாது எதுவுமே. அப்போ அந்த முனிவர் சித்தர்கள் எல்லாத்தையும் எரிக்கிற பாவமும் உங்களை சேரும். சரிங்க, சரிங்க. அந்த பாவத்துக்கு நீங்கள் ஆளாகாதீங்க அப்படிங்கிறே ஐயம் பிரதட்சணமாகி கோபத்தை குறைச்சி அந்த ஊத்தை உருவாக்கி தாகத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்டதுக்கு தண்ணி கொடுத்தது அந்த ஊத்து. அந்த ஊத்து சரிங்க. ஐயம் வந்து ஆசீர்வாத கை இருக்காது, சின்ன பிள்ளை. சரிங்க, சரிங்க. இடுப்புல ஒரு கை இருக்கும், குச்சி ஒண்டி குத்துனது கை இப்படி இப்படிதான் இருக்கு, தண்டு கொண்டு, அதனாலதான் தண்டாயுத பாணி. சரி சரி சரி. ஆறு முகத்தை வாரி அணைச்சதுனாலே சண்முகநாதன். சரி சரி சரி. அவருக்கு ரெண்டு பேரும் உண்டும். சரிங்கம்மா, சரிங்க. இந்த இடத்துல வந்து யாரா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம், மன வருத்தத்தோட வந்து வருத்தப்பட்டு சொன்னாலும் லேசான மனசோட தான் போவாங்க. இந்த அம்மா சொன்ன மீன் சொன்ன ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டில் இருக்கும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் மீன் சொன்ன ஃபுல்லாக அதுக்கப்புறம் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கே வரலாறு இப்போதும் தெரியாது, முன்னால் வரலாறு தெரியாது. மக்களே, இத்தனை வருஷமாக அந்த ஊரில் இருக்கேன், எனக்கு இந்த கோயிலோட வரலாறு தெரியாது. இப்போ இந்த அம்மா சொல்ல போய்த்து இந்த கோயிலுக்கு இவ்வளோ வரலாறு இருக்குன்னு எனக்கே தெரியும்.